ஸ்ரீலங்காவை டீம் இந்தியா டி ட்வெண்ட்டியில் நசுக்கியாச்சு மூணு போட்டியிலையும். இப்போது ஸ்ரீலங்கா பவுன்ஸ் பேக் ஆகி வருவாங்களா அப்படிங்கிறதும், தென் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி அடுத்த வருஷமே வரப்போகுது. இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபி வந்து ஹைப்ரிட் மாடலாக இருக்குமா, இல்லை ஹைப்ரிட் மாடலாக இருந்தால் அந்த போட்டி துபாய்க்கு போகுமா, அதாவது யுஏக்கு போகுமா, இல்லை ஸ்ரீலங்காவுக்கு போகுமா, இது இந்தியாவுக்கு ப்ராக்டிஸ் மேட்சாக இருக்குமா ஒன்று. அதுக்கப்புறம் வந்து ரிஷப் பண்ட்டா கேஎல் ராகுலா யார் உள்ளே இருப்பா, துபாய்க்கு இது ஒரு ஆடிஷன் ஓடியில் நடக்கப்போது, ரியன் பராகுக்கும் இருக்குமா அப்படிங்கிறதும். இதுபோக வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷித் ராணாவுக்கு டெபியூ கேப் ஸோ வழங்கப்படும்னு நான் நம்புகிறேன் ஒரு பக்கம். அப்படின்னா அந்த பக்கம் காயத்தால் ஸ்ரீலங்கா அவதிப்பட்டு இருக்கிறாங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ். ஸோ லெவன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் இடம் பெறுவா, ஸ்ரீலங்கா பவுன்ஸ் பேக் ஆகி வருவாங்களா, மேட்ச் நடக்குமா, மழை என்ன ஏது அப்படிங்கிற விஷயங்களை வந்து பேசி அலசி ஆராய போகிறோம். நீங்கள் ஒன்றும் இல்லை, வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தென் ரோஹித், கோலி அண்ட் குல்தீப் யாதவ், ஸோ இவங்க மூணு பேர் ரிட்டர்ன் ஆகிறாங்க. வித்தவுட் ஷமி அண்ட் பும்ரா ஜடேஜாவோட ஆட போகிறாங்க. எப்படி இருக்க போது, கம்பீர் வேற உள்ளே வந்ததுக்கு அப்புறமா சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு முன்னாடியிலிருந்து இருக்கக்கூடிய ரெண்டு ஓடி சீரீஸ் தான் இருக்க போது. அதில் இது ரொம்ப முக்கியமான ஓடி சீரீஸாக இருக்க போது. ஸோ என்ன பண்ண போகிறாங்க, நிறைய விஷயம் பேச போகிறோம். லெவன்ஸுக்கு நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், யாரும் ஜெயிக்க போகிறாங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்ரீலங்கா ஃபேன்ஸ் எப்படி இருக்கீங்க, உங்கள் மனநிலை எப்படி இருக்குங்கிறதையும் ஸோ பார்த்துட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய விஷயம் பேச போகிறோங்கிறத தாண்டி நீங்கள் நிறைய விஷயம் பேசணும்னு நான் ஆசைப்பட்றேன், கீழே பேசுவோம். ஜெனியல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த இந்திய டூர் ஆஃப் ஸ்ரீலங்கா 2024 கொழும்புல நடக்கிறக்கூடிய ஸ்ரீலங்கா வர்சஸ் இந்தியா முதல் ஓடிஐ மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் அண்ட் ஃபேண்டஸி ப்ரிடிக்ஷன் பார்க்க வந்துருக்கிறீங்க. சரி, ஓகே, இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இடத்துல நம்ம பிச் ரிப்போர்ட், வெதர் ரிப்போர்ட், அந்த ராஸ் ரிப்போர்ட் பொறுத்து அதிலே போயிடலாம். பிச்சு வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும்னா இது வந்து 2012 T20 வேர்ல்டு கப் ஃபைனல் நடந்த கிரவுண்டு, போன ஏஷிய கப் ஃபைனல் நடந்ததில்ல அது இந்த கிரவுண்டில் தான் நடந்துச்சு. 2011 செமிஃபைனல் ஸ்ரீலங்கா வர்சஸ் நியூசிலாந்து இங்கே தான் நடந்துச்சு. ஸோ எந்த மாதிரியான ஒரு ஐகானிக் ஒயிட் பால் மேட்சஸ் எல்லாமே இங்கே தான் நடந்துச்சு. 2002 சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஃபைனல் இங்கே தான் நடந்துச்சு, நடக்க வேண்டியது அது இங்கே தான். ஸோ இப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொழும்பு பிச் அப்படிங்கிறது வந்து ஒரு மாதிரி ஐகானிக் பிச். ஸோ கிட்டத்தட்ட 35,000 பேர் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். மாதிரி நல்லா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாட ஸோ பார்த்து ரசித்து கொட்டி தீக்கலாம். அதுக்கப்புறம் மழையை பொறுத்த வரைக்கும், மழை வரும், மேட்ச் டே ஃபுல்லாக இருக்கும், அடுத்த 2 நாளைக்கும் கிட்டத்தட்ட மழை, 4 நாளைக்கு மழை இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓடிஐ சீரீஸில் வந்து 2 மேட்ச் அட்லீஸ்ட் அது வாஷ் அவுட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இப்போ என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, ஆமாம் அந்த பிரச்சனை தான் இருக்குது, மழை பிரச்சனை இருக்குது. மழை வந்தது அப்படின்னா டாஸ் ரொம்ப முக்கியமாயிரும். டாஸ் முக்கியங்கிறத தாண்டி லெவன்ஸ், ஸோ லெவன்ஸில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபாஸ்ட் பவுலர் ஆட் பண்ணலாமா, ஆல்ரெடி அங்கே வந்து ஸ்ரீலங்காவில் பிரச்சனை இருக்குது. பட் இது போக மழையும் அப்படிங்கிறதுனால வந்து கண்டிஷன்ஸ் அப்படியே இந்தியாவுக்கு ஃபேவர் ஆகுமா அப்படிங்கிற கேள்வி இருந்துகிட்டு இருக்குது. ஸோ டாஸ் வின் பண்ணுற டீம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ ஆப்வியஸ்லி ஃபஸ்ட்டு பவுலிங் எடுக்கிறத பற்றி ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பட் டிஎல்எஸ் மொத்தம் தான் இருக்குதுங்கிறது ஒரு குழப்பமாக இருக்குது. பட் மழை வரடான்னு வேண்டிக்கோங்க, மழை வந்ததுன்னா மொத்த கேமையும் ஸ்பாயில் பண்ணிடும். ஸோ இதுதான் பிச் ரிப்போர்ட் அண்ட் வெதர் ரிப்போர்ட் அண்ட் டாஸ் ரிப்போர்ட் பொறுத்த வரைக்கும். அடுத்ததான் லெவன்ஸ்குள்ளே போயிடலாம், ரொம்ப முக்கியமாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். லெவன்ஸில் வந்து நான் ஸ்ரீலங்கா சைட்லேருந்து இல்லாமல் இந்தியா சைட்லேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். லெவன்ஸ் பொறுத்த வரைக்கும் மேலே ரோஹித், கில், கோலி இவங்க ஆடிடுவாங்க. நம்பர் 4, 5, 6 இதெல்லாமே கொஞ்சம் லைட்டாக குழப்பத்தில் இருக்குது. கீழையும் சரி, கீழே நான் வந்துடுறேன். ஹர்ஷ்தீப் சிங், ஹலீல் அகமது அப்படிங்கும்போது ஹர்ஷ்தீப் சிங்குக்கு தான் வாய்ப்பு கொடுப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. ஸோ மேபி ஒரு 3 ஃபார்மர் பவுலராக, இல்லை 2 ஃபார்மேட் பவுலராகவோ, அது 2 ஃபார்மேட் இல்லை, ஸோ 3 ஃபார்மேட் பவுலராக 2 ஃபார்மேட் பவுலராக மேக்ஸிமம் ஆக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ ஹர்ஷ்தீப் சிங்காக ஆட வைப்பாங்க ஒன்று நம்புகிறேன். சிராஜா லீட் பண்ண போகிறாரு இந்த பவுலிங் அட்டாக்கை ஒன்று. அதுக்கப்புறம் வந்து ஹர்ஷித் ராணாவுக்கு ஒரு என்ன சொல்கிறது, அவருக்கு மெயினன் கால் வரும். ஸோ அவர் வந்து இந்த மேட்ச் ஆடுவார் சந்தேகம் கிடையாது. ஏன்னா 2 லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் ஒரே நேரத்தில் ஆட வைப்பாங்களா, அது வந்து நீங்கள் நவீபியாவில் வேணால் நீங்கள் பார்க்கலாம், பட் இந்தியாவில் எப்படின்னு எனக்கு தெரில. ஸோ கலீல் அகமது பெஞ்ச் பண்ணுவாங்க, லாஸ்ட் ஓடிய மேட்ச் அவருக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். குல்தீப் யாதவ் அக்சர் பட்டியல் ஆடுவாங்க. தென் 6, 5, 4 இந்த பிளேஸ் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை இருக்குது. மூணு பிரச்சனை இருக்குது, இல்லை பிரச்சனை இருக்குதுன்னே சொல்லலாம். மொத்தம் பொதுவாக இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா 6, 5, 4 வந்து இப்போ 4 ஓடி வேர்ல்டு கப்பில் ஸ்ரேயா சையர் கிட்டத்தட்ட இல்லை 2019 அவர் ஆடிட்டு வந்துகிட்டு இருக்கு, 20 அவர் நல்லா ஆடிட்டு வந்துட்டு இருக்கார். கேஎல் ராகுல் அவரும் அந்த பார்ட்னர்ஷிப் 4, 5 ஒரு மாதிரி மேலே, கோலி ரோஹித்லாம் இவங்க ஒரு மாதிரி இருந்தோம், தவன்லாம் ஒரு மாதிரி டிப்பில் இருக்கும்போது இவங்க தான் அடித்து கொண்டு வந்தாங்க, 100s அடிச்சுட்டு வந்தாங்க. இப்போ என்னென்னா கேஎல் ராகுல
எடுப்பாங்களா இன்ஜுரி கன்சர்ன் அப்படிங்கிறது இருக்குது. த பண்ட் ஆடின வரைக்கும் பண்ட்டுக்கு இன்ஜுரி பிரச்சனையே வரல, அந்த கார் ஆக்சிடென்ட் அப்புறம் தான் அந்த பிரச்சனை. அதுக்குள்ளே இருக்கும் பண்ட்டுக்கு இன்ஜுரிங்கிறதே பிரச்சனையாவே இல்லை, தொடர்ந்து கன்சிஸ்டண்டாக ஆட வச்சுட்டாங்க. ஏன் இந்தியாவுக்கு ஒரு கேப்டனாக கூட ஆட வச்சுருந்தாங்க. இப்போ அகர்கர் வந்து அவரை முன்னாடி சொல்லும் பொழுது என்ன சொன்னாங்க அப்படின்னா, எஸ் இவர் எங்களோட 3 ஃபார்மட் விக்கெட் கீப்பர்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் நீங்கள் ஒன்று கவனிச்சிங்கன்னா, மான்செஸ்டரில் பண்ட்டு வந்து ஒரு மேட்சை முடிச்சு கொடுப்பாரு ஹர்திக் பாண்டியா கூட சேர்ந்து. தென் சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து ஒரு மேட்ச் ஒன்று அடிச்சு கொடுப்பாரு. ஸோ ஓடிஐயில் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தாலும், ஒயிட் பால் அவர் மேலே கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தாலும், பட் பண்ட்டை நம்புகிறாங்க ஓகேங்களா. லெஃப்ட் ஹேண்டராக அந்த இடத்துல அவர் கொஞ்சம் பொறுமையை வர வச்சு அடிக்க வச்சு ஒரு நம்பிக்கையை கொடுக்குறாருங்கெல்லாம் நம்புகிறாங்க. இப்போ எனக்கு புரியலைங்க, இப்போ சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கில் 2 ODI சீரீஸ் தான் இருக்குது ஓகேங்களா, 6 ஓடிஐ மேட்ச் தான் இருக்குது. இதுக்கடையில் பண்ட்டா கேஎல் ராகுல்னு எப்படி யோசிக்க போகிறாங்கன்னு தெரியவும் இல்லை. இத்தனைக்கும் கேஎல் ராகுலுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு டெஸ்ட் சீரீஸ் வருது. பவுலர் கோஸ்கர் ட்ரோஃபியில் ஆடப்படுறாரு, அவர் முதல்ல ஆடுற மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவாங்க ஸ்ரேயாஸ் அய்யர் பிளேஸில் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ எப்படி ஒர்க் அவுட் மேனேஜ்மெண்ட் நடக்க போகுது, கேஎல் ராகுல் இங்கே பாதுகாக்கணும் அப்படின்னா, கேஎல் ராகுல் பாதுகாக்கணுங்கிறது T20 நீங்கள் வெளில அனுப்பிச்சாச்சு, ஓடிஐ டெஸ்ட் மட்டும் தான் இருக்குது. இப்போ ஓடிஐ டெஸ்ட்டில் வந்து நீங்கள் எங்கே ஆட வைக்க போகிறீங்க, சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் பண்ட்டா லெஃப்ட் ஹேண்டர் ஹிட்டர் பண்ட்டா இல்லை பொறுமையாக காமன் கம்போசிட்டாக இருக்கக்கூடிய கேஎல் ராகுலா. ஏஷிய கப்பில் விராட் கோலி கூட சேர்ந்து அடித்த 200 ரன் மறந்துடவும் கூடாது. அதுக்கப்புறம் வேர்ல்டு கப்பில் அவரோட அந்த ஆஸ்திரேலியாக்கு அகேன்ஸ்டாக அடித்த ஷேபாக் மேட்சும் மறந்துடவும் கூடாது. தென் அவரோட கான்ட்ரிபியூஷன் ஓவரால் அந்த விக்கெட் கீப்பரில் அவர் ஒரு மாதிரி கேப்டனாக ஆல்மோஸ்ட் பாதி கேப்டனாக நான் சொல்லியிருப்பேன். ஒயிட் பாலுக்கு நான் டெஃபினட்டாக, அது ஓடிஐ சீரீஸில் டெஃபினட்டாக நான் கேஎல் ராகுல் தான் கேப்டனாக கொண்டு வருவேங்கிற அளவுக்கு கேஎல் ராகுலோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு. ஆனால் இப்போ கதை அப்படிங்கிறத பார்க்கப்படுது, பண்ட்டு உள்ளே வரதை பார்க்கப்படுது. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரில. பட் ஆனால் கேஎல் ராகுல் விஷயத்தில் நான் கொஞ்சம் பரிதாபப்படுவேன், பாவப்படுவேன். எப்போ இத்தனை வருஷமாக விளையாட்டு வந்திருக்கிறாரா, சி இப்போ நீங்கள் ரீசெண்ட் பாஸ்ட் டைமில் பார்க்குறீங்க. பட் கேஎல் ராகுல் ஒயிட் பால் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப அதிகம். நியூசிலாண்டில் அவரும் ஸ்ரேயா சேரும் சேர்ந்து 100 ரன் அடிச்சு ஆக்சுவலி அந்த மேட்ச் தோற்றுருவாங்க. பட் ஆனால் சரிஞ்சு கொண்ட மேட்சை எடுத்துகிட்டு வந்தது அது அவங்க தான். இப்போது கேஎல் ராகுலோட பிளேஸில் கேஎல் ராகுலுக்கு அவர் தலையில் கை வைப்பாங்களோ அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா, எனக்கு சத்தியமாக க்வெஸ்சன் மார்க். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டிங்கன்னா, நான் எனக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எண்ட் ஆஃப் தி டே டீம், ஸோ டீமோட கான்ட்ரிபியூஷன், ஸோ டீம் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான் நான் முடிவு பண்ணுவேன். ஸோ எனக்கு கேஎல் ராகுல் இருந்தாலும் டீமை வின் பண்ணி கொடுப்பாரு. இப்போது இன்னொரு கேள்வி கேட்டாங்கன்னு வைங்களேன், பேட்டிங் ஆல்ரவுண்டர் வேணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்கன்னு வைங்களேன், பேட்டிங் ஆல்ரவுண்டர் வேணும் அப்போ ஸ்ரேயாஸ் அய்யரை பெஞ்ச் பண்ணிவிட்டு ரியன் பராக உள்ளே கொண்டு வந்துட்டு, ரியன் பராக உள்ளே கொண்டு வந்ததுக்கப்புறம் கீழே ரிஷப் பண்ணும் வந்துட்டால் ஸ்ரேயாஸ் அய்யர் கேஎல் ராகுல் ரெண்டு பேருமே வெளில, ஒரு சீனியர் பிளேயர்ஸை வெளியிலையா அப்படின்னு யோசிக்கும் போது ஸோ கண்டிப்பாக அதை பண்ண மாட்டாங்க. பட் இந்தியா ஒருத்தருக்கு ஒரு பவுலிங் ஆப்ஷன் அப்படிங்கிறது தேவை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ அதை பற்றி வந்து இவ்வளோ தூரம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், அதை பற்றி தனியாகவும் ஆல்ரெடி வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் ஸோ நான் தெரியா தெரிவிச்சுக்கிறேன். சரி ரோஹித்தும் சொல்லிட்டாரு, இங்கே பாருங்கள் நாங்கள் ப்ராக்டிஸ் மேட்ச் ஒன்றும் ஆடுறதுக்கு வரோம், நாங்கள் இன்டர்நேஷனல் மேட்ச் ஆடுறதுக்கு வரோம் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொன்னார். ஸோ ஐ திங்க் நான் அதை தான் அப்படி தான் பார்க்குறேன். சாம்பியன்ஸ் ட்ரோஃபிங்கிற ஒரு ஆடிஷனுங்கிறது தாண்டி, ஸோ இவங்க தான் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஆட போகிறாங்க, இவங்க தான் 2027 ஓடி வேர்ல்டுக்கு பாட போகிறாங்க. இவங்களில் யாராவது ஒருத்தவங்க சரியாகலனா அதுக்கு மாற்று அப்படிங்கிற மாதிரி போவாங்கன்னு ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ பார்ப்போம், இது ஒரு பக்கம் ஓவரால் இந்தியாவோட லெவன்ஸ் இருந்த பக்கம் அப்படின்னா, அந்த பக்கம் நீங்கள் ஸ்ரீலங்காவை எடுத்துக்கிட்டீங்கன்னா 2-3 சீரீஸாக நீங்கள் வந்து அதை ஸ்ரீலங்கா ஃபாலோ பண்ணிங்கன்னா சேம் லெவன் தான் ஆடுவாங்க. ஒன்று உங்களுக்கு புதுசாக இருக்கிறது யாருன்னா லேனகே, ஸோ 6th பொசிஷனில் வருவார் சரிதா ஸ்ரீலங்காவுக்கு அப்புறம். சதீர சமர விக்ரமா அண்ட் கம்யூனி மெடிஸ் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு மிடில் ஆர்டர் தான். பட் இவங்களை நீங்கள் இப்போ சதீர சமர விக்ரமெலாம் ஏஷியா கப் அவர் ஆடிட்டார் அதனாலையும், தென் கம்யூனி மெடிஸ் T20 வேர்ல்டு கப்லாம் ஆடிட்டாருங்கிறதுனாலையும் ஸோ உங்களுக்கு பெருசாக இன்ட்ரோடக்ஷன்ஸ் கிடையாது. பட் ஆனால் லியனகே வந்து ரொம்ப நாளாக தென் டெபியூ மேட்ச்சில் 100 அடித்தார் நினைக்கிறேன், தென் 95 அடிச்சிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். கீழே வனிந்தா சரங்கா தீக்ஷனா அதுக்கப்புறம் அசிதா ஃபெர்னாண்டோ ஆடுவார். ஏன்னா 6 பேர் அங்கே இன்ஜுரி, ஒன்று பத்தீரனா, மதுஷன்கா, துஷ்மந்தா சமீரா, வினுரு ஃபெர்னாண்டா, நுவன் துஷாரா, லஹிர் குமரா, இவங்க எல்லாருமே இன்ஜுரி. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஷிரஸ் அண்ட் ஏஷன் மலிங்காவை பிக் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ரெண்டு ஃபாஸ்ட் பாலில் யாராவது ஒருத்தங்க ஆட வைப்பாங்க. துனித் வேலைக்கு இந்த மேட்ச் அன்ஃபார்ச்சுனேட் எடுக்க மாட்டாங்க, பட் துனித் வேலைக்கு தான் ஆடணும். இப்போ வந்து சமிக்க கருணத்தை ரொம்ப வருஷம் கழித்து பார்க்க போகிறேன். ஸோ அவர் லெவன்ஸில் இருப்பார், ஏன்னா ஃபாஸ்ட் பாலர்ஸ் பற்றாக்குறைங்கிறதுனால ஸோ லெவன்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்படி தான் ஆடுவாங்க. லெவன்ஸே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கண்டிப்பாக கொடுத்துருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். பட் வேறு வழி கிடையாது, பவுலிங் எனக்கு மேலே டாப் ஆர்டர் கூட ஓகே, பட் கீழே லோவர் ஆர்டரில் பவுலிங்கில் இந்த லெவன் நான் பெருசாக இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். வேறு வழி கிடையாது, பட் இவங்களுக்கு தான் ஆடி ஆகணும். பட் இவங்க வெற்றியை பெற்று கொடுத்தாங்கன்னா அது ரொம்ப ஆச்சரியம். சரி இதுதான் லெவன்ஸ் பொறுத்த வரைக்கும். சாம்பியன்ஸ் ட்ரோஃபியும் ஸ்ரீலங்கா கிடையாது, பட் 2027 ஓடிய வேர்ல்டுக்கு அப்போ தான் இருக்குது. ஸோ அதுக்கடையில் நம்ம ரொம்ப பெருசாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் வேணாம். பட் இது ஸ்ரீலங்காவோட லெவன்ஸ் பொறுத்த வரைக்கும். இப்போ பேட்டில் நேருக்கு நேர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ டேயில் மேட்ச் நடக்குது, மழை இல்லை அப்படின்னா ஒரு ஸ்டீலாக ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா 10 நிமிஷங்க குசல் மெண்டிஸ்,
அவங்களே நீங்கள் அவங்களே பிரித்து மேய்ஞ்சிட்டாங்கன்னா 10 நிமிஷம் டபுள் டபுள் ரன்லாம் அடித்தவர். நான் அவங்கள பற்றி அவரை பற்றி ஞாபகப்படுத்த வேணாம். ஆப்கானிஸ்தானை கேங்கஸ்டாக தெரிவிக்க விட்டார் அப்படிங்கும்போது. ஸோ விக்கெட்டில் ஒன்றும் அசிஸ்ட் பண்ணலை. திரு ஸ்விங்கோ மூமெண்ட்டோ இல்லைனா சிராஜ் அண்ட் அஸ்தீப் சிங் போடுற பாலை இவரால் விரட்டி அடிக்க முடியும். கெபாசிட்டி இருக்குது. நான் 10 நிமிஷம் காரணம் குறைச்சி மதிப்பிடக்கூட இன்கன்சிஸ்டண்டாக இருப்பார். பட் ஒரு மேட்ச் பிடிச்சிச்சின்னா பேயாட்டம் ஆடிடுவார். இது ஒரு பக்கம் அப்படின்னா சதீர சமர வைக்கிறமா கமிண்ட் மிண்டிஸ் எனக்கு அவங்களோட அவங்களோட கண்டிஷன்ஸ்லாம் அவங்க கெத்து தான். ஆனால் டி ட்வெண்ட்டி சீரியஸில் சொதப்பிட்டாங்க. அவங்க மிடில் ஆர்டர் சொதப்பிடுச்சு. ஸோ இப்போது ஜனஜெயஸ்ரியா சி நாங்கள் எக்ஸ்கியூஸ்லாம் நாங்கள் கேட்கல, அல்டிமேட்லி நாங்கள் ஜெயிக்கணும், கிரிட்டிசைஸ் நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க மாதிரி சொன்னார். ஸோ இப்போ கிரிட்டிசைஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறோன்னா அந்த மிடில் ஆர்டர் பேட்டர்ஸ். ஸோ அதை அக்செப்ட் பண்ணி அவங்க ஆடணும். இப்போ லியனகை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆடுறது தான் பெரிய சீரீஸு, பெரிய ஆப்போனன்ட் கூட. இதுக்கு முன்னாடி பங்களாதேஷ் கூட, ஆப்கானிஸ்தான் கூட, தென் ஜிம்பாபே கூட ஆடுறதுலாம் ஒரு பக்கம்னாலும், பட் இந்தியா கூட ஆடப்படுங்கும் போது இது அவருக்கு பெரிய ஒரு ஒரு சேலஞ்ச். ஏன்னா மிடில் ஓவரில் ஒரு குல்தீப் யாதவ் வருவார், பால் கொஞ்சம் பழசாகும் பொழுது சிராஜ் வருவார். ஸோ பின்னாடி வருவாங்க, ஒரு யார்கர் எடுத்துகிட்டு வருவாங்க தூக்கிட்டு போகிறதுக்கு. ஸோ அப்படிங்கும்போது அப்போது லியனகை என்ன பண்ண போகிறாரு, சரித்தஸ்லாங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு க்வெஸ்சன். இந்த பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரேயாஸ் இருக்க கண்டிப்பாக ஷார்ட் பால் டாக்டிக்ஸ் கொண்டு வருவாங்களா. பட் ஷார்ட் பால் அந்த இடத்துல இங்கே யார் அங்கே போட போகிறா, தென் ஷார்ட் பால் டாக்டிக்ஸ் இல்லைனா ஸ்பின்னா அது டெஃபினட்டாக ஸ்ரேயாஸ் ஐயர் அடிச்சிருவார். கே எல் ராகுலும் அது மாதிரி அடிச்சிருவார். ரிஷப் பட்டு வராது, ரிஷப் பட்டுக்கு மணிந்தாசரங்கன் தீக்ஷனா ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது. மேலே விராட் கோலிக்கும் சரி ரோஹித்துக்கும் சரி ட்ரீட்மெண்ட் இருக்குது. பட் இவங்களை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நான் கில்லை பற்றி பேசணும். ஏன்னா கில்லு வந்து 2023 ஓடி வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் அந்த வேர்ல்டு வேர்ல்டு கப் டெங்கு வந்துச்சு, அதுக்கப்புறம் எல்லாம் சரியாக கான்ட்ரிபியூட் பண்ண முடியல. பட் ஆனால் இப்போ அவர் ப்ரூவ் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிறாரு. தென் பள்ளிகளில் அவர் அடித்த அந்த 30+ அப்படிங்கிறது அவர் 50+ மாதிரி வந்து நான் சேர்த்துப்பேன் அந்த ஹார்ட் கேமில். தென் இப்போ மூணு மேட்ச் அங்கே ஆடிட்டு இருக்கிறார், ஒரு வாரத்துக்கு மேலே இங்கே இருக்கிறாரு. ஸோ கண்டிஷன்ஸ் அவருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சவும் செஞ்சிருக்கும். தென் ஒருவேளை ஃபஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்க மழை இல்லைனா அப்போ கே எல் ராகுல் சாரி அப்போ கில்லு வந்து அவரோட சுயரூபத்தை காட்ட வேண்டிய இடத்துல இருந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ மற்றபடி ரோஹித் சர்மா, விராட் கோலி இவங்களோட கிரிக்கெட், குல்தீப் யாதவ் இவங்களோட கிரிக்கெட். ஸோ பார்க்க வந்துருக்குறோம், பார்க்க போகிறோம் வேர்ல்டு கப்புக்கு அப்புறமா, டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கு அப்புறமா எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஆட போகிறாங்க. தென் இவங்க 2023 ஓடி வேர்ல்டு கப்புக்கு அப்புறம் ஒன்றா சேர்ந்து ஆட போகிறாங்க ஒரு ஓடி ஃபார்மேட்டில் இருக்கும்போது. ஸோ அதுவுமே நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ கூட வந்து பார்த்தீங்கன்னா கம்பீர் இருக்க பொழுது, ஸோ பார்ப்போம். பட் பிச்சு ட்ரையாக இருக்கும் பட்சத்தில் ஹஸ்ரங்கா தீக்ஷனா இது போக துனித் விளையாடுகள்னா சமீக கருணோத்தனை மிடில் ஓவரில் வருவாங்க. ஸோ எப்படி பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம். ஸோ பார்ப்போம், சீரீஸ் ஆரம்பிக்குது. இப்போவே நம்ம வந்து இது அப்படின்னு நம்ம எதுவும் சொல்லிட தேவையில்லை. பட் இந்தியா வந்து ஜெயிப்பாங்க, ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய பவுலிங் சைடு வீக். ஸோ அவங்க ஒரு அடி அடிச்சிட்டாலே முடிஞ்சிச்சு. ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் 53% ஜெயிக்கிறதான சான்ஸ் இருக்குதா நான் பார்க்குறேன். 53 அண்ட் ஸ்ரீலங்கா 47% ஜெயிக்கிறதான சான்ஸ் இருக்குதா நான் பார்க்குறேன். அண்ட் இதுதான் வின்னிங் பர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக ஃபேண்டஸி 11 ப்ரெடிக்ஷன் பொறுத்த வரைக்கும் பவுலிங்கில் தீக்ஷனா குல்தீப் யாதவ் அஸ்தீப் சிங் பிக் பண்ணியிருக்கிறேன். ஃபாஸ்ட் போலிங் அட் ட்ராக் அப்படின்னு தான் வரும்பொழுது இதில் நீங்கள் எப்படி யாரை பிக் பண்ண போகிறீங்கிறது ஃபிங்கர் கிராஸ்டு. ஆல்ரவுண்டில் வலிந்து அசரங்கா அக்சர் பட்டேலை பிக் பண்ணுறேன். பேட்டிங்கில் விராட் கோலி, சதீரா சமரவிக்ரமா, சரித் அஸ்லங்கா, சுப்மன் கில். விக்கெட் கீப்பிங்கில் கே எல் ராகுல், குசல் மெண்டிஸ் பிக் பண்ணுறேன். இப்போ ரிஷப் பண்ட் இருந்தாலும் ரிஷப் பண்ட் பிக் பண்ணிக்கோங்க, கே எல் ராகுல் இருந்தால் கே எல் ராகுலை பிக் பண்ணிக்கோங்க. ரோஹித் சர்மா நான் பிக் பண்ணுறதுலாம் தனி, கில்லை ஏன் பிக் பண்ணேன்னா அவர் இங்கே ஒரு ஒரு என்ன சொல்கிறது ரெண்டு வாரமாக இங்கே இருக்கிறாரு, ஒரு வாரமாக அவங்க இருக்கிறாரு, ரெண்டு மேட்ச் ஆடிட்டு இருக்க மேட்ச் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிறதுல நான் அவர் பிக் பண்ணுறேன். இப்போ ரோஹித் சர்மா வர்சஸ் ஸ்ரீலங்கா, விராட் கோலி வர்சஸ் ஸ்ரீலங்கா, சிராஜ் வர்சஸ் ஸ்ரீலங்கா எனக்கு புரியுது. ரோஹித் சர்மா அதில் பிக் பண்ணல. பட் எனக்கு என்னென்னா இங்கே கொஞ்ச நாள் இருக்காரு, ரெண்டெல்லாம் ரெண்டு ஓப்பனையும் பிக் பண்ண முடியாது. அங்கேயும் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷங்கா நான் குசல் மெண்டிஸை பிக் பண்ணி ஆகணும். நான் யாராவது ஒருத்தவங்களை பிக் பண்ணிவிட்டு கீழே சதீரா சமர வைக்குமா சரித்த சலங்கா மிடில் ஆர்டர் இருக்கிற போகிறேன் அப்படின்னா எனக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குதுங்கிறதுலாம் நான் அவங்களை பிக் பண்ணிடுறேன். குல்தீப் யாதவ் பிக் பண்ணதுக்கான ரீசன் என்ன, மிடில் ஓவரை எப்படியும் ஸ்ரீலங்கா ஒரு ரையாக தான் இருக்கும். அப்போ தீக்ஷனா மொழிந்தாசனிங்க குல்தீப் யாதவ் பிக் பண்ணிக்கோங்க. ஃபாஸ்ட் போலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அஸ்தீப் சிங், தென் அந்த பக்கத்துலேருந்து வந்து ஸோ எனக்கு யாரும் பெருசாக ஃபாஸ்ட் பாலிங்கை இம்ப்ரெஸ் பண்ண போகிறாங்கிறது எனக்கு தெரியல. பட் அதனால் அக்சர் படையிலே நான் இங்கே இந்தியன் டீம்லேருந்து பிக் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ இதுதான் என்னோட டீம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் குல்தீப் யாதவ், அக்சர் பட்டேல் அப்படிங்கிற ரெண்டு ஸ்பின் பிளேயர்களை கொடுவாக்களை உள்ளே எடுத்து வச்சிருக்கிறாங்கிறதுனால அவங்க மிடில் ஆர்டர்ஸ் ஆல்ரெடி தடுமாறிக்கிட்டு இருக்காங்க. டி ட்வெண்ட்டி கேமில் இந்த ஒயிட் பால் அண்ட் ஓடியில் எப்படி பண்ண போகிறாங்க, நம்மளுக்கு பாயிண்ட்ஸுகளை அவங்க விட்டு கொடுப்பாங்களா, இந்தியன்ஸுகள் விக்கெட் எடுத்து நம்மளுக்கு எடுத்து பாயிண்ட்ஸில் அள்ளி கொடுப்பாங்களா. இது ஒரு பக்கம் கேள்வி இருக்கும் பொழுது வனிந்த அசரங்கா பேட் பண்ண வரும்பொழுது எத்தனை ஓவர்ஸ் இருக்கும், எத்தனை பால் இருக்கும். பட் டெஃபினட்டாக 10 ஓவர் போட போகிறாருங்கிறது நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் வனிந்த அசரங்கா சம்மந்தமே இல்லாமல் நிறைய பேர் ஹர்ஷித் ராணாவை பிக் பண்ணி வைப்பாங்க. ஏன்னா டெபியூட்டன்ட்டு, அவர் அன்னோன் கம்யூனிட்டி, எப்படி அழிக்க போகிறாரு எப்படி போட போகிறாரு தெரியாதுன்னு சொல்லி யோசித்து எடுத்து வைப்பாங்க. வச்சுக்கலாம் ஓகேங்களா, அஸ்திரானும் அஸ்திரானும் வச்சுக்கலாம். ஆனால் நான் என்னோட ஸ்குவாட் நான் என்னோட லெவன்ஸில் வைக்கல. கே எல் ராகுல் எடுத்துக்கிட்டிங்கன்னா விராட் கோலி கே எல் ராகுல் ஒரே மாதிரியா நல்லதா, அப்போ நீங்கள் வேறு யாராவது பிக் பண்ணோம்னா வேறு யாரும் நாங்கள் பிக் பண்ணுறது யாரும் எனக்கு தெரியல. ஸோ அதனால் இவங்களே நான் பிக் பண்ணி வச்சிருக்கிறேன். இதுதான் என்னோடய டீமு.
கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனை பொறுத்த வரைக்கும் மணிந்த அசரங்கா அண்ட் விராட் கோலி ரெண்டு பேரும் நான் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் நான் நியமிக்கிறேன். விராட் கோலி ஓடிய ஃபார்மேட் அவரோட ஃபார்மேட் அவர் ஆக்சிலரேட் பண்ணி ஆரம்பித்து ஆக்சிலரேட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு மேட்ச் ஒரு மாதிரி கொண்டு வரும். ஸோ அதனால எனக்கு அவர் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது. நான் வைஸ் கேப்டனை பிக் பண்ணி மணிந்த அசரங்கா நான் கேப்டனை பிக் பண்ணுறேன். ஸோ இதுதான் என்னோடய டீமு. ஸோ பார்த்து விளையாடுங்க. சாம்பியன்ஸ் ட்ரோஃபிக்கு இப்போலேருந்து இந்தியா வந்து ஒரு பயணத்தை தொடங்குறாங்க. தென் ஹோமில் இந்தியா கொடுத்த அடிக்கு திரும்ப நாங்கள் அந்த ஓடிஐ சீரீஸில் கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு முனைப்பில் ஸ்ரீலங்கா வருவாங்க. ஸோ ஸ்ரீலங்கா சேர்ந்து எக்கச்சக்கமான இன்ஜுரிஸ், அதன் மூலமாக ஒரு நம்பிக்கையோட ஃபைட் பேக் பண்ணி ஜெயிப்பாங்களா பொறுத்திருந்து பார்க்கலாம். ஜெயசூர்யா அண்ட் சரித்த ஸ்ரீலங்காவுக்கு ஸோ இப்போது மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட் அண்ட் அசைன்மெண்ட் காத்துக்கிட்டு இருக்குது. என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம், யார் ஜெயிப்பாங்கன்னு பார்க்கலாம். கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்களில்.